2011 திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம். அந்த 2011 திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு போனதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான காரணம், நில அபகரிப்பு. திமுகவினர் மீது தமிழகம் முழுக்க நில அபகரிப்பு புகார்கள் இருந்தன. இப்போ நமது அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைதாப்பட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் லேண்டை மாமியார் பேரில் எழுதிக்கிட்டாரு, அதில் தான் வீடு கட்டி குடியிருந்துட்டுருக்காரு. நம்ம பார்த்தோம், இது மாதிரி சகட்டு மேனிக்கு நில அபகரிப்புகள் நடத்தின. சபரிசன் மீதே நில அபகரிப்பு புகார் இருந்தது அல்லவா? வேண்டாம். அப்போது ஆமாம், அப்போ இருந்துச்சு. ஸ்டாலின் ஒரு நாள் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போனார், ஏன் பொருக்கா என் மறந்துருப்பேன். மறந்துட்டேன். பட் அது வந்து எப்படின்னா, அப்புறம் சின்ன வயசாக இருக்கேன், இது ஒரு புகார்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து சமரசம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார். அந்த மாதிரி தான் ஸ்டாலின், அந்த ஸ்டாலினுக்கு குடியிருக்கிற தெருவிலே சபரிசன் வீடு இருக்குது, அந்த தெருவே வாங்கணும்னு பிளான் போட்டாங்க. அதில் ஒருத்தட்ட வாங்குறாங்க. அது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, 10 லட்சரூபான்னு வச்சுங்களேன் இந்த இடம், கவர்மெண்ட்டில் இருக்காங்க இல்லை, திமுகல 5 லட்சம் தான் கொடுப்பேன், கொடுக்குறியா இல்லையான்ட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த கொடுக்க வேண்டிய காசு இருக்கல, மிச்சம் காசு, அதை பின்னாடி கொடுத்து செட்டில் பண்ணாங்க. மருமக மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலினே டிஜிபி ஆஃபீஸ்க்கு போனார். டிஜிபி அரெஸ்ட் மீட்டு, எந்த கேஸில் டிஜிபி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு? ஏட்டையாக தான் அரெஸ்ட் பண்ணுவார். ஆனால் டிஜிபி அரெஸ்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுட்டு தான் போனார். டிஜிபி அரெஸ்ட் மீ அப்படின்னு ஸ்டாலின். ஸோ அவர்கள் மீது கேன்னு கே நேரு எவ்வளோ பேர் உள்ள இருந்தாங்க இப்போ ஞாபகம் இருக்கா? ஊழல் வழக்கை விட நில அபகரிப்பு வழக்கில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சிறப்பு நில அபகரிப்பு பிரிவு என்று ஜெயலலிதா அரசில் 2011 ஏற்படுத்தப்பட்டது இன்றும் தொடர்கிறது. ஆன்டி லேண்ட் கிராப் செல், டிஎஸ்பி தலைமையில் அந்த யூனிட்டை செயல்படும். தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு ஏற்படுத்துறதா இருந்தால் எந்த அளவுக்கு அன்னைக்கு நில அபகரிப்பு இருந்திருக்கும்? அந்த நில அபகரிப்பு என்பது அதிமுக ஆட்சி வந்த பிறகு புகார்களாக மாறுகிறது என்றால், அதற்கு முன்பு காவல்துறை உடந்தையோடு தான் இது நடந்திருக்கிறது. காவல்துறையோட துணை இல்லாமல் நில அபகரிப்புலாம் நீங்கள் செய்ய முடியாது. இப்போ நீ போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஏன் லேண்டுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா விடுவாங்களா? போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், சும்மா விடுவான் போலீஸு. ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் காவல்துறையின் துணையோடு திமுகவினர் செய்தது. திமுக எப்போ வந்தாலும் போலீஸை தூக்கி பாயில் போட்டுவாங்க. இந்த போலீஸ் அதிகாரிகளும் கூலிப்பட மாதிரியே செயல்படுவாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், இந்த மீமுக்கு போட்ட கைதுலேருந்து பார்க்குறோம். நேரவே போலீஸ் ஸ்டேஷன் ஆட்களை விட்டு பார்த்தீங்களா? உள்ளே போன சேர தூக்கி அடித்து ஒரு ஒரு உமன் கான்ஸ்டபுளுக்கு கையில் அடிபட்டுச்சு. இன்னும் அரெஸ்ட் பண்ணல அந்த கேஸுக்கு, தெரியும்ல? பேர் காஜாமல் விஜய், பேருக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டுட்டாங்க. நம்ம அதை பார்த்தோம். அண்டு அதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி நேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுத்து மாட்டினார். அந்த கேஸ் என்னாச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. ஞாபகம் இருக்கா? இதுதான் காவல்துறைக்கும் திமுகவுக்குமான உறவு.